இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓன் ஈகாமர்ஸ் சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டாப்பிக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு 5 வீடியோ வந்து போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பிஸ்னஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பிஸ்னஸ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஸோ வாங்க இந்த டாப்பிக் வந்து நம்ம இதை பற்றி பேசலாம், ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓன் ப்ராடக்டாக நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கி அதை வந்து ஒரு மினிஸ்டர் குட்டாக நீங்கள் மாற்றினா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக வந்து மாறும். ஸோ இதுக்கு நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கணும், அதை மேக் பண்ணக்கூடிய தொழில் முறையெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சில பேர் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கிஃப்ட் பாக்ஸ் வந்து இந்த உட்டன்லேயே ரெடி பண்ணுறது, அது டெக்கரேட்டிவாக அவங்களுக்கு வந்து அதை கொண்டு வந்து ஒரு ஃபினிஷ்டு குட்டாக மாற்றுறது, இந்த மாதிரி இன்னும் நிறைய கேண்டில் செய்கிறது, அதுவே வந்து ஒரு ஸ்டைலிஷாக டிசைனாக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து ஓன் ப்ராடக்டில் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்டில் வந்து மேனுஃபேக்சரிங் டைரெக்டாக வந்து வேறு ஏதோ ஒரு நபரோ அல்லது ஒரு கம்பெனியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வந்து நம்ம பல்காக எடுத்து அதை வந்து ஹோல்சேல்ட்டேருந்து எடுக்கலாம். ஹோல்சேல்ட்டேருந்து எடுக்கிறப்ப எப்படி வரும்னா, மேனுஃபேக்சர்டு டேரெக்டாக ஹோல்சேல் வரும், ஹோல்சேல்ட்டேருந்து டேரெக்டாக நம்ம வந்து அந்த ஃபினிஷ்டு குட்டை வந்து வாங்குவோம். இல்லை டேரெக்டாக நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி தெரிஞ்சு அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பல்காக நம்ம ஆர்டர் எடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து, அதாவது ஃபினிஷ்டு குட்டை ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓன் ப்ராடக்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு யூனிக் ப்ராடக்டாக வந்து இருக்கணும். அதில் வந்து க்ரியேட்டிவிட்டி நிறையா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வர்றப்ப நிறைய மக்கள் அதை வந்து வாங்குவாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு யூனிக் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் விற்கும்போது எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. பட் அதே ப்ராடக்டை நிறைய பேர் வந்து பின்னாடி காப்பி பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரேட் மார்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து வேறு யாராவது காப்பி பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு லீகலாக நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓன் ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுனிக்காக இல்லாமையும் சில பேர் வந்து ரெடி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நார்மலாக கேண்டீல் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே கேண்டீலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக க்ரியேட்டிவிட்டி இருக்காது. பட் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணணும், அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. அதுலேயுமே சேல்ஸ் நடக்கும். பட் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு யூனிக் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ப்ராடக்டோட கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் மார்க்கெட்டிங் நிறையா பண்ணால் மட்டும்தான் இது வந்து சேல்ஸ் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஒவ்வொரு கடையாக நீங்கள் போய் அந்த மாதிரி சேல்ஸுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் தான் அது வந்து இங்கே சேல்ஸ் ஆகும், புரியுதுங்களா? அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஆர் ஹோல்சேல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கிட்ட இருந்து அல்லது மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கிட்டேருந்து ஹோல்சேல் போய் ஹோல்சேல்ட்டேருந்து நீங்கள் டைரெக்டாக ப்ராடக்ட் வாங்குற அந்த விஷயத்தை பற்றி நம்ம இங்கே ஒரு சார்ட் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் பிராண்ட் ஐட்டமும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா செய்கிறது இல்லை வேற ஏதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக ட்ரேட் மார்க்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும், புரியுதுங்களா? நான் பிராண்ட் ஐட்டம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய கடைக்கு வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த முறுக்கு செய்யறதுலாம் பார்த்துருப்பீங்க, அது வீட்லயே வச்சு செய்வாங்க இல்லை ஒரு 10 பேர் வேலைக்கு வச்சு செய்வாங்க. முறுக்கு செய்யறது, ஸ்வீட் செய்யறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிராண்ட் ஐட்டம்லாம் வந்து கிடையாது. லோக்கலில் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ கடைகளுக்கு வந்து பேக்கெட் போட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருள் நான் உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரேட் மார்க் வந்து அந்த பிராண்டில் வந்து அந்த பொருளை வச்சு நீங்கள் ட்ரேட் மார்க் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நீங்கள் சேல்ஸ் வந்து பண்ணலாம். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரேடு மார்க்காக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பொருளை உங்கள் பேரில், அதாவது உங்கள் பிராண்டு பேரில் நீங்கள் சேல்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பொருள் வந்து உங்களுக்கு வந்து பிராண்ட் ஐட்டமாக தான் வரும் உங்களுக்கு வந்து, அதாவது லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்வீட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் போடுறப்ப அவங்களே வந்து ஒரு லேபிள் மாதிரி சும்மா லோக்கலாக வச்சு போடுவாங்க. பட் அது பெரிய ரிஜிஸ்டர் பிராண்டெலாம் வந்து கிடையாது.
நான் உதாரணத்துக்கு ஸ்வீட்டுன்னு சொல்கிறேன், மற்றபடி மற்ற ப்ராடக்ட்லாம் நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிஜிஸ்டரும் கிடையாது, அது பிராண்டும் கிடையாது, பட் ஆனால் ஒரு பேர் ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் வந்து ஒட்டியிருப்பாங்க. அது பெரிய அளவுக்கு அது வந்து ரிஜிஸ்டர்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பொருளை நீங்கள் வாங்கி டைரெக்டாக கூட சேல் பண்ணலாம், பட் அதனுடைய குவாலிட்டி நீங்கள் பார்த்துக்கணும். யூனிக்காக இருக்குதா, குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்டர்ட் ப்ராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இங்கே சொன்னோமா தான், ஸோ இங்கே ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்டர்ட் ப்ராண்ட், அதாவது அவங்க வேணும்னே பார்த்தீங்கன்னா சும்மா அவங்க ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஒரு லேபிளோ ஸ்டிக்கரோ மட்டும் வச்சு இது பண்ணிடுவாங்க. அதை வந்து நீங்கள் டைரெக்டாக வாங்கி அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். பட் அது வந்து நீங்கள் யூனிக்காக குவாலிட்டியாக இருக்குதா, க்ரியேட்டிவாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து இருக்கணும், புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு கேண்டீனில் நீங்கள் ஓன் ப்ராடக்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் க்ரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்னா நார்மலாக அது கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் அது வந்து இருக்கும், அதுக்கு பெருசாக டிமாண்ட் வந்து இருக்காது. ஸோ அந்த பொருளில் நீங்கள் என்ன க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறீங்க, அந்த பொருள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்து இருக்குது, அதனுடைய சைஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய வெயிட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்தளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ப்ளஸ் அதோட சேர்த்து க்ரியேட்டிவிட்டி குவாலிட்டி இதோடு சேர்த்து அந்த ப்ரைஸை வந்து எப்படி நீங்கள் மக்களுக்கு வாங்கக்கூடிய விலையில் விற்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இந்த ஓன் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக சேல்ஸ் வந்து நடக்கும். அண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாகவும் வந்து இருக்கணும், டிமாண்டாகவும் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து மக்களோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக வந்து இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சன் அசசரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் பார்க்கக்கூடிய வேலையை வந்து இன்னும் சுலபமாக்குறதுக்கு தான் அந்த ப்ராடக்ட் எல்லாமே இங்கே வந்து சேல்ஸ் நடந்துக்கிருக்கு. அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை மீஷோவாக இருக்கட்டும், எல்லா வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் அசசரி ஏன் அங்கே வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த கிச்சனில் நடக்கூடிய வேலையை வந்து எந்த அளவுக்கு வந்து சுலபமாக அந்த பொருளால் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த பொருள் எல்லாமே இங்கே வந்து சேல்ஸ் நடக்குது. அது கிச்சனில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு டைனிங் ஹாலை எடுத்துக்கலாம், இல்லை பாத்ரூம் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு ரூமாக நீங்கள் வந்து ஹோமில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அதை வந்து சால்வ் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓன் ப்ராடக்டை நீங்கள் ரெடி பண்ணுறப்ப இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் அந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வந்து அது உங்களுடைய ப்ராடக்ட் கிடையாது, வேறு யாரோ ஒரு கம்பெனியோ யாரோ ஒருத்தவங்க வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டை நீங்கள் வாங்கி அதில் ஏதாவது நீங்கள் ஓன க்ரியேட்டிவிட்டி வந்து பண்ணுறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்குறீங்க, இல்லை நார்மலாக ஒரு பாக்ஸ் வந்து வாங்குறீங்க. கிஃப்ட் பாக்ஸும் கிடைக்கும், நார்மலாக உட்டன் பாக்ஸ் கூட கிடைக்கும். ஸோ அந்த உட்டன் பாக்ஸில் நீ நார்மலாக நீ உட்டன் பாக்ஸ் வாங்குறப்ப அதனுடைய ப்ரைஸ் ஒரு மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறப்ப அது வந்து ஒரு ப்ரைஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக லோக்கலில் கூட நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து யோசிக்காதீங்க, லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளெயினாக ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் சின்ன ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் போயிட்டு நார்மலான பாக்ஸ் வாங்கிட்டு அதில் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி உங்களால் ஏற்படுத்த முடியும், உருவாக்க முடியும் அப்படின்னா ஸோ அங்கே வந்து உங்களுடைய நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அப்பயுமே நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து கன்சிடர் பண்ணணும், மக்கள் வாங்கக்கூடிய விலையில் வந்து அந்த ப்ரைஸ் வந்து இருக்கணும், அந்த பொருள் வந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்கணும். அண்ட் அடுத்தவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து அந்த எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து சால்வ் பண்ணுது அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், புரியுதுங்களா? ஸோ இது எதுவுமே நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டில் வந்து இந்த க்ரியேட்டிவிட்டி, குவாலிட்டி, ப்ரைஸு இது எதுவுமே நீங்கள் இதில் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து அதனுடைய ப்ரைஸோடு நீங்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். யூ ஆல்வேஸ் ஃபைட் வித் ப்ரைஸ் டிடெக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ப்ராடக்ட் வந்து ரெண்டு செல்லர் வந்து வாங்கி உங்களை மாதிரி இன்னொரு செல்லரும் வாங்கி அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு போட்டியாளராக இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே ப்ராடக்ட் தான் ஒரே ப்ரைஸில் தான் வாங்கியிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு இந்த ப்ரைஸை வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துணி கடை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் கடை இருக்கும். ஸோ பக்கத்து கடைக்காரன் வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இவ்வளோ ப்ரைஸ் கம்மி பண்ணி விற்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த கடைக்கு பக்கத்தில் இருக்க கடையை வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ பக்கத்து கடை அந்த ரெண்டு கடைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ப்ரைஸ் டிடெக்ஷனில் வந்து எப்பயுமே போட்டி இருக்கும்.
டிஸ்கவுண்ட்டில் போட்டி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் இவ்வளோ தரோம், இத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் தரோம், இல்லை இத்தனை பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் தரோம், நாங்கள் வந்து ஃப்ரீ கூப்பன் தரோம், இல்லை எங்களுடைய ப்ரைஸ் வந்து இவ்வளோ நாங்கள் டிடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸ்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டி இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர அந்த ப்ராடக்டோட கிரியேட்டிவிட்டி குவாலிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சர் வந்து கிடையாது, ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் ஆன ஒரு பொருளை வாங்கி அவங்க விற்கிறப்ப அதில் எந்த ஒரு கிரியேட்டிவிட்டியுமே குவாலிட்டி இல்லாதப்ப வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை கூட விட்டுருங்க, அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் அதில் கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி போட்டிகள் வந்து இருக்கும். ப்ரைஸ் டிடக்ஷனில் டிஸ்கவுண்டில் ஆஃபர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட முடியும். ஸோ அதுதான் வந்து நிறைய இடங்களில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை அமேசானாக இருக்கட்டும், இல்லை மீசோவாக இருக்கட்டும், இந்த மூணு வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் டாப்பில் போகுது. உதாரணத்துக்கு அமேசானில் போயிட்டு நீங்கள் பெஸ்ட்டு செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பெஸ்ட்டு செல்லர்ஸில் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வந்து டாப்பில் உங்களுக்கு வந்து இங்கே சேல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்கலாம். அதோடைய ரிவ்யூ வந்து எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராடக்ட் செலெக்ஷனுக்கு சில டூல்ஸ் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.